நம்ம ஏகே நடிப்பில் உருவாகி வரும் துணிவு பட நிகழ்ச்சி நேரு உள் விளையாட்டரங்கத்தில் நடக்கவிருக்கு. இந்த நிகழ்ச்சியில் அஜித் கலந்து கொள்வதற்கான பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கான். பொதுவாக ஒரு படத்தை வசூல் சாதனை செய்ய வைக்கிறதுக்கு சிறந்த கதை, நடிகர்கள் தேர்வு மட்டுமே போதாது, கூடவே மார்க்கெட்டிங் டெக்னிக்கும் வேணும். அதுக்காக தான் படத்தோட தயாரிப்பாளர்கள் படம் வெளியாவதற்கு முன்னாடியே இசை வெளியீட்டு விழா, பிரஸ் மீட்னு ஏற்பாடு செஞ்சு படத்தை விளம்பரப்படுத்துறாங்க. அதிலும் கமலின் விக்ரம் படத்துக்கு செஞ்ச ப்ரமோஷனுக்கு அப்புறம் ட்ரெண்டே மாறிடுச்சு. மீடியாக்களை மட்டுமில்லாம ரசிகர்களையும் நேர்ல சந்திச்சு தங்களோட படத்துக்கு சப்போர்ட் கேட்பது முக்கியம்னு புரிஞ்சு அந்த ட்ரெண்ட ஃபாலோ பண்றவங்க அதிகமாயிட்டாங்க. ஆனா நடிகர் அஜித்தோ ஒரு படத்துல கமிட் ஆகும் போதே இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் தன்னை அழைக்க வேணாம்னு சொல்லிடுவாரு. அவரோட படங்களின் இசை வெளியீட்டு விழா உள்ளிட்ட எந்த ஒரு ப்ரமோஷன் நிகழ்ச்சிகளையும் பல ஆண்டுகளா அவர் கலந்துக்கிறதே இல்லை. ஆனா சினிமா உலகம் இப்ப இருக்க நிலைமைய பார்க்கும்போது படத்தோட ப்ரமோஷன்கள்ல கலந்துக்கிட்டாதான் படத்துக்கு ஒரு நல்ல ரீச் கிடைக்கும்னு அவரே உணர்ந்துட்டாரோ என்னவோ தெரியல. தன்னோட துணிவு பட ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள்ல அஜித் கலந்துக்குவாருங்கிற தகவல் கோடம்பாக்கம் வட்டாரத்துல தீயா பரவிட்டு இருக்கான். அதே சமயம் துணிவு பட ப்ரொடியூசரும் படத்தை ரிலீஸ் பண்ணும் சின்னவரும் கேட்டுக்கொண்டதன் பேர்ல தன் முடிவை மாற்றிக்கொள்ள ஏகே யோசிச்சு வரதாகவும் ஒரு செய்தி. எப்படி இருந்தாலும் நடிச்சோமா சம்பளத்தை வாங்கினோமான்னு இல்லாம படத்தை ரசிகர்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிற ப்ரமோஷன் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள்ல அஜித் கலந்துக்க தவற மாட்டாருன்னு ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா வட்டாரத்திலையும் பேசிக்கிறாங்க.